திண்டுக்கல் அருகே சாகுபடி செய்யப்பட்ட புடலங்காய்களை தொடர் ஊரடங்கால் ஏற்றுமதி செய்ய முடியாமல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே நிலங்களை குத்தகைக்கு எடுத்து விவசாயிகள் புடலங்காய் சாகுபடி செய்து வருகின்றனர். தற்போது புடலங்காய்கள் நல்ல விளைச்சல் கண்டுள்ள போதும் தொடர் ஊரடங்கால் வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் காய்களை சேமித்து வைக்க குளிர்பதன கிடங்கு அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எப்பவுமே சித்திரப்பட்டம் நட்டோம்னா வைகாசி ஆணி ஆடியிலெல்லாம் வந்து விலை நல்ல முறையை விற்கும். இது புரட்டாசி வரைக்கும் காய்க்கக்கூடியது. ரொம்ப லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறோம். இப்போ கூலி கொடுக்கக்கூட முடியாத நிலமை. லோக்கல் மார்க்கெட்லேயே விற்கிறனால கிலோ 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி தான் விற்கிது. எங்களுக்கெல்லாம் 20 ரூபாய்க்கு குறைவாக விற்றா கட்டுப்படி ஆகாது. முக்கியமாக வந்து இந்த கொரோனானால எங்களுக்கு விற்பனை ரொம்ப 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 பாதிச்சு.